குட் மார்னிங் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா, ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதோட நம்ம ஒன் வேர்ட் ஆன்சரை என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த பிளான்ட் விச் ப்ரொபகேட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் லீவ்ஸ் ஈஸ், அதாவது ஒரு பிளான்ட்டு அது வந்து தன்னுடைய இலைகள் மூலியமாக, லீவ்ஸ் மூலியமாக ரீப்ரொடக்ஷன் நடத்துது, அந்த பிளான்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பிரையோஃபைலம். சரிங்களா. செகண்ட் க்வெஸ்சன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ பட்டிங் இன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து, அதாவது பாலில இனப்பெருக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், அது வந்து எந்த ஒரு ஸ்பீஷீஸில் அந்த மொட்டு விடுறதன் மூலிமா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் சி, ஈஸ்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஈஸ்ட். தேர்ட் க்வெஸ்சன், சின்காமி ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப். சின்காமிங்கிற அந்த ப்ராசஸ்னால் என்ன ரிசல்ட் கிடைக்குது, என்ன ஃபார்மேஷன் நடக்குது, என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. அந்த ப்ராசஸ்னால் என்ன கிடைக்குது உங்களுக்கு, ஜைகோட். ஓகேங்களா, சின்காமி ப்ராசஸ்னால ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜைகோட். ஃபோர்த் ஒன், த எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளார் ஆர், அதாவது பூக்களில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி, ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம், அதாவது மகரந்தத்தாலும் சூலகமும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதானே அடுத்த திருப்பியும் நியூ ஃப்ளாரை, நியூ பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆண்ட்ரோஷியமும் கைனோஷியமும் யூஸ் ஆகுது. ஆண்ட்ரோஷியங்கிறது மேல் ஃப்ளாரு, கைனோஷியங்கிறது ஃபீமேல், அதாவது ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஷியம் கைனோஷியம் அப்படி இருக்கும், தனித்தனியாக ஃப்ளார்ஸ் இருக்கும். ஆண்ட்ரோஷியங்கிறது மேல், கைனோஷியங்கிறது ஃபீமேல். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், அனிமோஃபிலஸ் ஃப்ளார்ஸ் ஹாவ், அதாவது அனிமோஃபிலஸ்ங்கிறது என்னென்னா, நம்ம ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட் பாலினேஷன் என்ன, பாலினேஷன் பை விண்டு, அதாவது காற்று மூலமாக நடக்கக்கூடிய பாலினேஷன். சரிங்களா, பாலினேஷனாக தெரியலையே மகர்ந்துச்சு இருக்கு, அது அனிமோஃபிலின் பேர். அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறது வந்து அனிமோஃபிலின் பேர். அந்த அனிமோஃபிளாஸ் ஃப்ளாஸ் வந்து என்ன வச்சுருக்கும், அந்த அனிமோஃபிலஸ் காற்று மூலியமாக மகரந்த சேர்க்கை நடத்தக்கூடிய ஒரு பிளான்ட்டில் அந்த ஃப்ளாஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா, அந்த மாதிரி விண்டு மூலியமாக நடக்கக்கூடிய பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்னென்னா, லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா, அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா கைனோஷியம். கைனோஷியத்தை பார்த்திங்க அப்படின்னா, அதில் அதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் செம்பருத்தி பூவில் அந்த நடுவில் அந்த சூலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இது சும்மா வரைஞ்சிருக்கேன். சரிங்களா, இப்படி தான் இருக்கும். லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா, இந்த இடத்த தான் நம்ம ஸ்டிக்மான்னு சொல்கிறோம். சரிங்களா, இந்த பார்ட்டு தான் ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். இதில் தான் வந்து என்னாகும், போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு அது அப்படியே டியூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி உள்ள கைனோஷியத்தோடு போய் ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா, அந்த ஃபார்மெட். அப்போ இதுதான் ஸ்டிக்மா, இதுதான் வந்து விண்டு மூலியமாக நடக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா. அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி, லெதரி, சாரி லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன், மேல் கேமேட்ஸ் இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டிவிஷன் ஆஃப், அதாவது மேல் கேமேட்ஸ். அந்த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னாவே உங்களுக்கு என்னென்னு தெரியும், அதாவது மூடிய விதை. சரிங்களா, மூடிய விதையுடைய தாவரம்னு சொல்லி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய மேல் கேமிட் வந்து எந்த வகை செல்லுனால ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மேல் கேமிட் வந்து ஜென்ரேட்டிவ் செல்ஸ், அதாவது புதுசாக ஒரு பிளான்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது, உருவாக்குறது அந்த மாதிரி செல். சரிங்களா, அதான் ஜென்ரேட்டிவ் செல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம்ங்கிற அந்த பிளான்ட்டில் மேல் கேமிட்ஸ் வந்து எந்த மாதிரி செல் டிவிஷன் ஃபார்ம் பண்ணும், ஜென்ரேட்டிவ் செல்ஸை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா. அடுத்தது, வாட் இஸ் ட்ரூ ஆஃப் கேமேட்ஸ். சரிங்களா, அதாவது க்வெஸ்சன் என்ன, அதாவது கேமேட்ஸுங்கிறது
ஒரு உண்மையான கேமெட்ஸ் அப்படிங்கிறதுக்கான சரியான ஃபார்மேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தே ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் கொனாட்ஸ். ஒரு உண்மையான கேமெட்டுங்கிறது என்ன பண்ணுது, ஒரு கொனாட்ஸ் அதாவது ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான கொனாட்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் உண்மையான கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது 8th க்வெஸ்சன். A single highly coiled tube where sperms are stored, get concentrated and mature is known as. ஒரு மெச்சூர்டு ஸ்பேர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிடிடிமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் லெசனில், போய் அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஏபிடிடிமஸ் வந்து என்னென்னா ஒரு ஹைலி மெச்சூர்டு ஸ்பேர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுதான். அது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், காயில்டாக இருக்கும், இல்லை சுருள் சுருளாக இருக்கும். சரிங்களா. அந்த பார்ட்டில் தான் வந்து சேவ் ஆகும் ஸ்பேர்ம்ஸ் வந்து போயிட்டு, நிறைய ஹைலி மெச்சூர்டு சேவ்ஸ் எல்லாம் போயிட்டு அதில் ஸ்டோரேஜ் ஆகும். எப்படிடிமிஸ் அதுக்கு பேர். சரிங்களா. அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 9th question. The large elongated cells that provide nutrition to developing sperms are. அதாவது ஒரு லார்ஜ் எலாங்கேட்டட் செல்ஸ். சரிங்களா. அதாவது எதுக்கு அந்த ஸ்பேர்ம்ஸுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய அந்த லார்ஜ் எலாங்கேட்டட் செல்லுக்கு என்ன நேம், எது கொடுக்குது ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுது, அதுக்கு நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது செர்டோலி செல்ஸ். நம்ம செர்டோலி செல்ஸ் பார்க்கும்போது அந்த நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா. அதாவது ஒரு ஸ்பேர்முக்கு வந்து நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடியது எது, செர்டோலி செல்ஸ். சரிங்களா. அதுக்கு ஆப்ஷன் பி செர்டோலி செல். அடுத்தது 10th க்வெஸ்சன். ஈஸ்ட்ரஜன் இஸ் செக்ரிட்டட் பை. அதாவது ஈஸ்ட்ரஜனை எது செக்ரேஷன் பண்ணுது. சரிங்களா. எது வந்து ஈஸ்ட்ரஜனை செக்ரேட் பண்ணுது. ஆப்ஷன் சி கிராஃபியன் ஃபாலிக்கல். சரிங்களா. மெச்சூர்டு எக் கிராஃபியன் ஃபாலிக்கல், அது எக் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், ஈஸ்ட்ரஜனை செக்ரேஷன் கொடுக்கும். எக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது வந்து என்ன பண்ணும், ஈஸ்ட்ரஜனை செக்ரேஷன் பண்ணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 11th க்வெஸ்சன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் ஐயூசிடி. ஐயூசிடினா உங்களுக்கு என்ன, நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா. இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காப்பர் டி. சரிங்களா. ஐயூசிடினா ஐயூசிடி அப்படிங்கிறது என்னென்னா இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். சரிங்களா. ஐயூடின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐயூசிடினா ஆல்ரெடி உங்களுக்கு புக்கில் வந்து ஐயூடிஎஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஐயூடின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஐயூடிங்கிறது என்னென்னா இன்ட்ரா யூட்ரின் டிவைசஸ்ன்னு இருக்கும். பட் இதில் ஐயூசிடின்னு கொடுத்துருப்பாங்களே என்னன்னு தெரியலையேன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதுங்க. ஒன்றும் இல்லை, ஐயூசிடிங்கிறது இன்ட்ரா யூட்ரின் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த சீக்கு ஒன்றும் இல்லை, கான்ட்ராசெப்டிவ். சரிங்களா. அதுதான் வந்து ஐயூசிடின்னு கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உள்ள புக்கில் வந்து ஐயூடின்னு இருக்குது, இதில் வந்து ஐயூசிடின்னு இருக்குது. ஸோ என்னவாக இருக்கும், என்ன ஆன்சர் தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா. இப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் ஐயூசிடினா காப்பர் டி, இன்ட்ராயூட்ரின் கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது காப்பர் டி. ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் ஏ காப்பர் டி. நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸில். த எம்பிரியோ சாக் இன் எ டிபிக்கல் டைகாட் அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் இஸ் 7 செல்டு. சரிங்களா. எம்பிரியோ செல்ஸ் வந்து அந்த ஃபார்மேஷன் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா, 7 செல் ஃபார்மேஷனு ஃபர்டிலைசேஷன் அப்போ அந்த இதுதான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டைகாட் அப்படிங்கிறது இருவித்திலை தாவரம்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா. அந்த டைப் ஆஃப் பிளான்ட்டில் ஃபர்டிலைசேஷன் அப்போ எம்பிரியோசாக வந்து என்ன எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா 7 செல் தான் மாறும். சரிங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் த ஓவரி டெவலப்ஸ் இன்ட்டு ஃப்ரூட்ஸ். சரிங்களா. ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஓவரி என்னவா டெவலப் ஆகுது, ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது 3rd க்வெஸ்சன். பிளனேரியா ரீப்ரொடியூசஸ் ஏசெக்ஷுவலி பை ரீஜென்ரேஷன். சரிங்களா. அது ஏசெக்ஷுவலி பிளனேரியா, அது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும், ஏசெக்ஷுவலில் உங்களுக்கு ரீஜென்ரேஷன் மூலிமா அது ரீப்ரொடியூஸ் பண்ணும். 4th ஒன்,
ஃபர்டிலைசேஷன் இஸ் தேஸ் இன் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸில் ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது? இன்டர்னலாக நடக்குது, சரிங்களா, பாடிக்கு உள்ள. ஃபிஃப்த் ஒன், த இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த எம்பிரியோ அக்கர்ஸ் அட் அபவுட் 6 to 7 டேஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். அதாவது இம்ப்ளான்டேஷன், ஒரு எக் வந்து ஃபர்டிலைசேஷன் அப்போது இம்ப்ளான்டேஷன் ஆகுது இல்லையா, அதே எத்தனை டேஸ்க்குள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 டேஸில் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். எங்கே இம்ப்ளான்டேஷன் நடக்கும் தெரியும் இல்லையா, யூட்ரஸில், யூட்ரஸில் எண்டோமெட்ரியமில் போய் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அடுத்தது, டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் செக்ரீஷன் ஃப்ரம் த மெமரி கிளான் ஆஃப்டர் சைல்ட் பர்த், கொலோஸ்ட்ரம், சரிங்களா. கொலோஸ்ட்ரம் தான் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு செக்ரீஷன் ஆகிற ஒரு லிக்விட் ஃபார்மேஷன், சரிங்களா, மெமரி கிளாண்டில். அண்ட் தென் செவன்த் க்வெஸ்சன், ப்ரோலாக்டின் இஸ் அ ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை ஆன்டீரியர் பிட்யூட்ரி, சரிங்களா. ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து எது வந்து செக்ரீஷன் பண்ணுது அப்படின்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி தான் செக்ரீஷன் பண்ண வைக்கிது, சரிங்களா, ப்ரோலாக்டின் ஹார்மோனை. பாருங்க, இப்போ அந்த நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் கால்டு பெடிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு வந்து ஸ்டாக் எது அப்படின்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இதுதான் ஸ்டாக், ஓவியலோட ஸ்டாக், சரிங்களா, தண்டு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெடிக்கல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் பெடிக்கல் கிடையாது, இது ஃபனிகுலஸ், சரிங்களா. இதுக்கு பேர் என்ன, ஃபனிகுலஸ். அதுதான் வந்து அப்போது நம்ம என்னென்ன எழுதணும், ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது, ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் கால்ட் ஃபனிகுலஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும், ஓகேங்களா. ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் கால்ட் ஃபனிகுலஸ், ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்தது சீட்ஸ், செகண்ட் க்வெஸ்சன், சீட்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சீட்ஸ் வந்து என்ன ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா அப்படின்னா கிடையாது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் சீட்ஸ் வந்து டெவலப் ஆகும், ஓகேங்களா. அதனால் இதுக்கு என்ன ஆன்சர் நீங்கள் எழுதணும், ஃபால்ஸ்ன்னு ஃபஸ்ட் போட்டுட்டு அதுக்கு ரீசன் என்ன, சீட்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதணும். அந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே ஃபால்ஸு, அதை எடுத்துட்டு அந்த சென்டென்ஸோட இந்த எழுதியிருக்கேன் இல்லையா ப்ளூ கலரில், அந்த சென்டென்ஸ் அந்த வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா. அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃபால்ஸ் ஆன்சருக்கு, சரிங்களா. அப்போ அந்த நீங்கள் என்ன எழுதணும், ரீசன் எழுதும்போது சென்டென்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டு அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளூ கலரில் எழுதிருக்கோலே அதை ஆட் பண்ணிக்கணும், அந்த வேர்டை ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. சரி, அடுத்த க்வெஸ்சன், போஸ்டீரியர் பிட்யூட்ரி வந்து ஆக்சிடேஷனை தான் ஆக்சிடேஷன் தான் செக்ரேஷன் பண்ணது, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எயித் க்வெஸ்சன், மென்சுரல் சைக்கிள் சீசஸ், மென்சுரல் சைக்கிள் சீசஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. சீசஸ்னா எண்டிங் பார்ட், எண்டிங்காக வருது, சரிங்களா. மென்சுரல் சைக்கிள் வந்து சீசஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ட்ரூ, சரிங்களா. ப்ரெக்னென்சி டைமிங்கில் மென்சுரல் சைக்கிள் வந்து உங்களுக்கு சீசஸ்னா நடக்காது, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், சரிங்களா. அப்போது அது வந்து கரெக்டு, ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் இருக்காது இல்லையா, அதனால் அதை வந்து கரெக்டுன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ ஆன்சர் என்ன, ட்ரூ, ஓகேங்களா. எயித் ஒன் ட்ரூ. அடுத்தது நைன்த் ஒன், நைன்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் ப்ரிவென்ட் கேமேட் ஃபார்மேஷன். அதாவது சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் கான்ட்ராசெப்ஷன் கருத்தடைங்கிறது தடை செய்யப்படுது, தடை பண்ணப்படுது. எது கேமேட் ஃபார்மேஷன் ஆகிறது தடை பண்ணப்படுது. பட் அங்கே கேமேட் ஃபார்மேஷன் ஆகிறது நம்ம தடை பண்ணலை, என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனே தடை பண்ணுறோம். அதாவது மேல் பார்ட் ஆகட்டும், ரீப்ரொடக்ஷன் பார்ட் ஆகட்டும், ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் பார்ட் ஆகட்டும், நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டியூப் வாஸ் டிஃப்ரென்ஸ், மேலில் இருக்கக்கூடிய வாஸ் டிஃப்ரென்ஸுங்கிற அந்த டியூபை வந்து கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஃபீமேல் இதில் ஃபெலோப்பியன் டியூபை வந்து கட் பண்ணி டைப் பண்ணுவாங்க, சரிங்களா. அப்போது என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷனே நடக்காது, கேமிட் ஃபார்மேஷன் நடக்கிறது கிடையாது. அந்த கேமிட் ஃபார்மேஷனுக்கு
இது போகணும் இல்லையா, அதாவது ஸ்பெர்மும் சரி எக்கும் சரி போகணும் இல்லையா, மூவ் ஆகி ரெண்டு போய் ஜாயிண்ட் ஆகணும், அந்த இது ப்ராசஸே இதில் நடக்காது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் நடக்காது, சரிங்களா. இந்த சர்ஜிக்கல் மெத்தடில் அந்த கருத்தடை வந்து எதை ப்ரிவெண்ட் பண்ணுது, டிரான்ஸ்போர்ட்டேஷனை தான் ப்ரிவெண்ட் பண்ணுது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேமி டிரான்ஸ்போர்ட்டேஷனே அங்கே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதா என்ன சொல்கிறேன்னு. அடுத்தது 10th க்வெஸ்சன், அதாவது 10th ஒன், த இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மென்ஸ்ட்ரேஷன். அதாவது மென்ஸ்ட்ரேஷன் டைமில் இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனும் பார்த்திங்க அப்படின்னா முழு காரணமாக இருக்குது, அது ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி அதுதான் வந்து மென்ஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணமே அதுதான் அப்படின்னு. பட் உங்களுக்கே தெரியும், அந்த வீடியோவில் அந்த பிக்சரில் நாமளே பார்த்துருக்கோம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. டிக்ரீஸ்டு, நீங்கள் அந்த டேபிளில் கூட போய் பாருங்கள், டிக்ரீஸ்டாக இருக்கணும், சரிங்களா. அது ஆன்சர் இன் அ வேர்ட் ஆர் சென்டென்ஸ், அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், இஃப் ஒன் போலன் கிரெயின் ப்ரொடியூசஸ் டூ மேல் கேமேட்ஸ், ஹவு மெனி போலன் கிரெயின்ஸ் ஆர் நீடட் டு ஃபெர்டிலைஸ் வித் 10 ஓவியூல்ஸ். அப்போது 10 ஓவியூல்ஸ்க்கு 10 போலன் கிரெயின்ஸ் தேவைப்படுது, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இன் விச் பார்ட் ஆஃப் த ஃப்ளார்ஸ் ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஸ்டிக்மா, சரிங்களா. எந்த பார்ட் வந்து ஜெர்மினேஷன் நடக்கிறது, போலன் கிரெயின்ஸ் வந்து போய் ஃபிக்ஸ் ஆகுது, ஸ்டிக்மா. இதே ரெண்டு மூணு டைம் வந்துருச்சு இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ், இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்தது 3rd க்வெஸ்சன், நேம் 2 ஆர்கானிசம்ஸ் விச் ரீப்ரொடியூஸ் த்ரோ பட்டிங், அதாவது ரெண்டு ஆர்கானிசம் பட்டிங் மூலிமா ரீப்ரொடியூஸ் நடக்கிறது வந்து ரெண்டு ஆர்கானிசம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 1 ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா, ஓகேங்களா ஆன்சர். 4th ஒன், மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போம், அதாவது எண்டோஸ்போமோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆன்சர் பாருங்கள், எண்டோஸ்போம் ப்ரொவைட்ஸ் ஃபுட்டு டு த டெவலப்பிங் எம்ப்ரியோ. எண்டோஸ்போம் என்ன பண்ணுது, ப்ரொவைட் பண்ணுது எதுக்கு, டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு வந்துட்டு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது தான் எண்டோஸ்போமோட ஒர்க், சரிங்களா. அதுதான் ஆன்சர். அடுத்தது 5th ஒன், நேம் த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த விகோரஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த யூட்ரின் மசில்ஸ், சரிங்களா. நேம் த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் த விகாரஸ் கான்ட்ராக்ஷன், கன்ட்ராக்ஷன்னா என்னென்னா, இந்த பர்த் நடக்கும்போது, சைல்ட் பர்த் நடக்கும்போது டெலிவரி டைமில் அந்த யுட்ரினை வந்து கன்ட்ராக்ட் பண்ண, சுருங்க வைக்கிறதுக்காக அந்த மசில்ஸ் வந்து சுருங்கினா தான் பேபி வந்து சர்க்குலேட் ஆகிட்டு வெளியில் வரும், சரிங்களா. அந்த ஒரு இதுக்கு எந்த ஹார்மோன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடோசின், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், 6th க்வெஸ்சன், வாட் இஸ் த என்சைம் ப்ரெசன்ட் இன் எ அக்ரோசோம் ஆஃப் ஸ்பெர்ம், அப்போது அக்ரோசோம் ஸ்பெர்மில் என் அந்த டாப் பார்ட்டில் ஆன்டீரியர் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அக்ரோசோம்னு ஒரு இது இருக்குது, அதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து என்சைம்ஸ் வந்து சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை அல்லுரோனிடேஸ், அதான் சரிங்களா, அல்லுரோனிடேஸ் அந்த அதுதான் ஆன்சர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7th ஒன், வென் இஸ் வேர்ல்ட் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டே அப்சர்வ்ட், May 28. வாட் இஸ் த நீட் ஃபார் கண்ட்ராசெப்ஷன், கண்ட்ராசெப்ஷனோட தேவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ், பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ், சரிங்களா. அது பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ட்ராசெப்ஷன். அடுத்தது 9th ஒன், நேம் த பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வேர் த ஃபாலோயிங் அக்கர்ஸ், பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் எப்படி வந்துட்டு என்ன ப்ராசஸ் நடக்குது, ஃபாலோயிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். ஃபர்டிலைசேஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளை ஆஃப் ஃபெலோபியன் டியூப், ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது, ஃபெலோபியன் டியூப் அந்த ஆம்ப்ளை இருக்கு இல்லையா, அதாவது இப்படி இருக்கும் இல்லையா, சரியா, இதுதான் ஃபெலோபியன் டியூப். இங்கே தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, ஃபர்டிலைசேஷனுக்கு ப்ராசஸ் நடக்குது, எக் அப்புறம் டெவலப் ஆகிட்டு இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகுது, சரியா. ஃபர்டிலைசேஷன் இங்கே ஃபெலோபியன் டியூப்பில், அண்ட் தென் இம்ப்ளான்டேஷன் எங்கே நடக்குது, எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்ரஸ், யூட்ரஸ் இந்த யூட்ரஸோட இந்த பார்ட், சரிங்களா. இப்படி வருது இல்லையா, தானே யூட்ரஸ் இங்கே இருக்குது தானே, இந்த யூட்ரஸோட இந்த பார்ட் எண்டோமெட்ரியம் பார்ட்டில் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, டெவலப் ஆகுது, சரிங்களா. எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்ரஸ் இம்ப்ளான்டேஷன் நடக்குது, புரியுதா. ஃபெலோபியன் டியூப்பில் ஃபர்டிலைசேஷனும் இம்ப்ளான்டேஷன் வந்து எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்ரஸ், சரிங்களா, இதுலேயும் நடக்குது, ஓகேவா, அதை தான் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே முடிஞ்சது கிளாஸ், அதாவது புக் பேக் க்வெஸ்சன் பார்த்தாச்சு, ஒன் வேர்ட் ஆன்சர்லாம். இது இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட், சரிங்களா.
கம்பல்சரி. இதில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 மார்க்குக்கு நான் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு இதில் எத்தனை க்வெஷ்சன்ஸ் வரும், 5 or 6 க்வெஷ்சன்ஸ் வரும். ஜஸ்ட் மினிட். இதில் 7 க்வெஷ்சன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அந்த 7 க்வெஷ்சன்ஸ்க்கும் நீங்கள் தான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அந்த ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. அப்புறம் இதை படிச்சுட்டு உங்கள் புக்கில் குறிச்சிட்டு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி இன்றைக்கி ஈவினிங் நைட்டுக்குள்ளார அனுப்பிச்சிடுங்க, சரிங்களா? நாளைக்கு அனுப்புகிறங்கிற வேலை இருக்கக்கூடாது, டெஸ்ட்டு இன்றைக்கி, ஓகேவா? நைட்டுக்குள்ளார எழுதி அனுப்பிச்சி விடுங்க, ஓகேவா? ஒன்லி 1 வேர்ட்ஸ் மட்டும்தான். இதில் டோட்டலாக புக் பேக் க்வெஷ்சன்ஸில் உங்களுக்கு 43 க்வெஷ்சன்ஸ் வருது, சரிங்களா? அந்த 43 க்வெஷ்சன்ஸில் ரிமைனிங் 50 மார்க்குக்குன்னு சொல்லியிருக்கேன். ரிமைனிங் 7 க்வெஷ்சன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா க்வெஷ்சன்ஸை வந்து நீங்கள் தான் இன்டீரியல் க்வெஷ்சன்ஸ், சரிங்களா? அந்த 7 க்வெஷ்சனும் நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும், ஓகேங்களா? அது உங்களோட ஒர்க்கு. இதுதான் இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு, பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்ஃபோபெட்ஸு ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் இதை தனியாக பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதணும், ஓகேங்களா?